எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 12 வகுப்பு தாவரவியல் அலகு 3 குரோமோசோம் அடிப்படையிலான பாரம்பரியம் வினாவிடைகள். இந்த காணொளியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, ஒரு அயல் அருமடியம் கொண்டிருப்பது, ஒரு அயல் அருமடியம் கொண்டிருப்பது 3 வேறுபட்ட மரபணு தொகையத்தின் 2 நகல்கள். 3 வேறுபட்ட மரபணு தொகையத்தின் 2 நகல்கள். அடுத்து இரண்டாவது கேள்வி, பொருத்துக, பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் இ. அதாவது இரு மடியத்துடன் ஒரு இணை குரோமோசோம் அதிகமாக காணப்படுவது டெட்ராசோமி. அடுத்து இரு மடியத்துடன் ஒரு குரோமோசோம் அதிகமாக காணப்படுவது ட்ரைசோமி. இரு மடியத்தில் ஒரு குரோமோசோம் குறைவாக காணப்படுதல் மோனோசோமி. இரு மடியத்திலிருந்து 2 தனித்தனி குரோமோசோம் குறைவாக காணப்படுதல் இரட்டை மானோசோமி. அடுத்து மூன்றாவது கேள்வி, பின்வரும் எந்த கூற்றுகள் சரியானவை? இதுக்கு சரியான விடை 3 மற்றும் 4. என்னென்னது? முழுமையற்ற பிணைப்பில் 2 பிணைந்த மரபணுக்கள் பிரிவடையலாம். முழுமையான பிணைப்பில் குறுக்கேற்றம் நடைபெறுவதில்லை. அடுத்து 4வது கேள்வி, மக்காச்சோளத்தில் முழுமையற்ற பிணைப்பின் காரணமாக பெட்ரோ மற்றும் மறுகூட்டிணைவு வகைகளின் விகிதங்கள். மக்காச்சோளத்தில் முழுமையற்ற பிணைப்பின் காரணமாக பெட்ரோர் மற்றும் மறுகூட்டிணைவு வகைகளின் விகிதங்கள் 96.4:3.6. அடுத்து 5வது கேள்வி, புள்ளி சடுதி மாற்றத்தால் டிஎன்ஏவின் வரிசையில் ஏற்படும் ஒத்த பதிலீடு வேறுபட்ட பதிலீடு முறையே. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஆ, அதாவது ஏ ஜி சி டி சிஜி மற்றும் டிஏ. அதாவது வேற ஒன்றும் இல்லை, அடினோன் டு குவானின், சைட்டோசின் டு தயாமின், சைட்டோசின் டு குவானின் மற்றும் தயாமின் டு அடினைன். அடுத்தது 6வது கேள்வி, ஒரு செல்லில் ஒரு மடிய குரோமோசோமின் எண்ணிக்கை 18 எனில் இரட்டை மானோசோமி மற்றும் ட்ரைசோமி நிலையில் குரோமோசோம்களின் எண்ணிக்கை. இதுக்கு சரியான விடை 35 மற்றும் 37. அடுத்து 7வது கேள்வி, மரபுக்குரியன் ஏஜிசி ஆனது ஏஜிஏவாக மாற்றமடையும் நிகழ்வு, தவறுதலாக பொருள்படும் சடுதி மாற்றம். அடுத்து 8வது கேள்வி, கூற்று காரணம், கூற்று என்னது? காமா கதிர்கள் பொதுவாக கோதுமை வகைகளில் சடுதி மாற்றத்தை தூண்ட பயன்படுகிறது. காரணம், ஏனெனில் அணுவிலிருந்து வரும் எலக்ட்ரான்களை அயனியாக்க இயலாத குறைவான ஆற்றலை எடுத்து செல்கிறது. இதுக்கு சரியான விடை கூற்று சரி, காரணம் கூற்றுக்கு தவறான விளக்கம். அடுத்து 9வது கேள்வி, கீழ்கண்ட எக்குரியன்களின் பயன்பாடுகள் அல்லது இணையான ஒரு குறிப்பிட்ட அமினோ அமில சமிக்கையை குறிக்கிறது. இதுக்கு சரியான விடை ஏயுஜி ஏசிஜி, தொடக்க மெத்தியோனைன். அடுத்து 10வது கேள்வி, படியெடுத்தலின் போது இன்ட்ரான்களை வெளியேற்றியும் எக்ஸான்களை பிணைக்கும் இச்செயலாக்கத்திற்கு இயைத்தல் என்று பெயர். அடுத்து 11வது கேள்வி, டிஎன்ஏ ஓரிலையில் உள்ள நைட்ரஜன் கார தொடர் வரிசை ஏடி சிடி ஜி இன் நிரப்பு ஆர்என்ஏ
இலை தொடர் வரிசையின் காரங்கள் யாது? இதுக்கு சரியான விடை யுஏ ஜிஏ சி. அடுத்து 12வது கேள்வி, நியூக்ளியோபிளாசத்தில் காணப்படும் ஆர்என்ஏ பாலிமரேஸ் மூன்றை நீக்குவதால் எதன் உற்பத்தி பாதிக்கிறது? இதுக்கு சரியான விடை டிஆர்என்ஏ. அடுத்து 13வது கேள்வி, டிஎன்ஏவின் ஓரிலையில் டிஎன்ஏ சார்ந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் நொதி படியெடுத்தலின் செயலூக்கியாக காணப்படும் இலையின் பெயர் என்ன? இதுக்கு சரியான விடை வார்ப்பு இலை. அடுத்து கீழ்காண்பவைகளில் எது மரபிய செய்தியின் சரியான வரிசையை குறிக்கிறது? இதுக்கு சரியான விடை டிஎன்ஏ டு ஆர்என்ஏ டு புரதம். அடுத்து 15வது கேள்வி, தொடக்க குறியன் என்பது, தொடக்க குறியன் என்பது ஏயுஜி. அடுத்து 16வது கேள்வி, புரத உற்பத்தியில் ஈடுபடும் மெய்யுட்கரு மரபணுவில் உள்ள எவ்விரண்டு கார தொடர் வரிசை முக்கிய பங்காற்றுகிறது? இதுக்கு சரியான விடை ஆ மற்றும் ஆ, அதாவது இன்ட்ரான்கள் எக்ஸான்கள். அடுத்து குறியன் எதிர்குறியன் இடைச்செயல்கள் காணப்படுவது எதனால்? குறியன் எதிர்குறியன் இடைச்செயல்கள் காணப்படுவது எதனால்? ஹைட்ரஜன் பிணைப்புகள். அடுத்து 18வது கேள்வி, மெய்யுட்கரு உயிரிகளில் உள்ள எந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் புரத குறியீட்டு மரபணுக்களில் ஆர்என்ஏ படியெடுக்க காரணமாகிறது? இதுக்கு சரியான விடை ஆர்என்ஏ பாலிமர் 2. அடுத்து 19வது கேள்வி, உட்கருவிலிருந்து ஆர்என்ஏ மூலக்கூறுகள் எவ்வாறு இடம்பெயர்கின்றன? உட்கருவிலிருந்து ஆர்என்ஏ மூலக்கூறுகள் எவ்வாறு இடம்பெயர்கின்றன? இதுக்கு சரியான விடை ஜவ்வின் துளை வழியே ஆற்றல் சாரா நிகழ்வு. ஜவ்வின் துளை வழியே ஆற்றல் சாரா நிகழ்வு. அடுத்து 20வது கேள்வி, எம்ஆர்என்ஏ அதாவது மெசஞ்சர் ஆர்என்ஏவின் மரபு செய்தி பெயர்வின் போது அறியப்படும் குறியன். இதுக்கு சரியான விடை டிஆர்என்ஏவில் காணப்படும் எதிர்குறியன். அடுத்து ஓரிலை ஆர்என்ஏ உள்ள ரிபோசோம் கூட்டமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஓரிலை ஆர்என்ஏ உள்ள ரிபோசோம் கூட்டமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதுக்கு சரியான விடை பாலிசோம். அடுத்து 22வது கேள்வி, கீழ்காண்பவைகளில் எது துவக்கக்குரியன்? கீழ்காண்பவைகளில் எது துவக்கக்குரியன்? ஏயுஜி. அடுத்து டிஆர்என்ஏவை பொறுத்தமட்டில் உண்மையான கூற்று எது? முப்பரிமாண அமைப்பில் இது கிளாவர் இலையை ஒத்துள்ளது. அடுத்து 24வது கேள்வி, கீழ்காண்பவைகளுள் பாலி நியூக்ளியோட் சங்கிலியில் உள்ள பாஸ்போர்டைஸ்டர் பிணைப்பை நீராட்பகுக்கும் நொதி எது? கீழ்காண்பவைகளுள் பாலி நியூக்ளியோட் சங்கிலியில் உள்ள பாஸ்போர்டைஸ்டர் பிணைப்பை நீராட்பகுக்கும் நொதி எது? இதுக்கு சரியான விடை எக்ஸோ நியூக்ளியோஸ். அடுத்து 25வது கேள்வி, டிஎன்ஏ கூறின் இடமாற்றும் திறனுக்கு என்ன பெயர்? டிஎன்ஏ கூறின் இடமாற்றும் திறனுக்கு என்ன பெயர்? இதுக்கு சரியான விடை டிரான்ஸ்போசான். டிரான்ஸ்போசான் இடமாற்று கூறு. அடுத்து இயை தழுறுப்புகள், இயை தழுறுப்புகள் காணப்படா செல்கள் பாக்டீரியா. அடுத்து இந்த காணொலியின் கடைசி கேள்வி, டிஎன்ஏ இரட்டிப்பாதலில் ஒகாசாகி துண்டங்களில் நீட்சியுற பயன்படுவது எது? இதுக்கு சரியான விடை இரட்டிப்பு கவையிலிருந்து விலகிய பின்செல் இலை. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது 12வது வகுப்பு தாவரவியல் அலகு 3 குரோமோசோம் அடிப்படையிலான பாரம்பரியம். இந்த பாடத்திற்குரிய புக் பேக் க்வெஸ்சனின் ஆன்சரை பார்த்தோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல 12வது வகுப்பு தாவரவியல் அலகு 3 குரோமோசோம் அடிப்படையிலான பாரம்பரியம் பாடத்திற்கான புக் பேக் க்வெஸ்சனின் ஆன்சரை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.